என்னோட ஸ்லைட் தெரியுதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஸ்லைடு தெரியுதுங்களா? நோ சார். இப்போ எஸ் சார். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த செமஸ்டர்லேருந்து நம்ம வந்து லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோர்ஸு. ரொம்ப நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ்லேயே நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருதான். ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் ரிவிஷன் மாதிரி அதை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் மாடியில் பார்த்தோன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு லீன் மேனுஃபேக்சரிங். லீன் மேனுஃபேக்சரிங்னா என்ன, அதோடய டெஃபினிஷன் என்ன, அதோடைய கான்செப்ட் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங், லீன் மேனுஃபேக்சரிங் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் ஜஸ்ட் இன் டைம்னா என்ன, அப்புறம் புல் சிஸ்டம்னா என்ன, அதோடய டைப்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்ன, அதுலேருந்து எப்படி வந்து லீன் மேனுஃபேக்சரிங் வந்து வந்துச்சு, அப்புறம் லீன் மேனுஃபேக்சரிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அப்புறம் 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்னு அதை எப்படி ரிடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம வந்து இந்த மாடியூலில் வந்து பார்க்க போகிறோம். இவர் பேர் என்ன, இங்கே ஸ்லைடில் உங்களுக்கு தெரியுறாங்களா அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வந்து சார்லஸ் டார்வின். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷிஸ் தட் சர்வைவ், நாட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட், பட் த மோஸ்ட் ரெஸ்பான்சிவ் டு த சேஞ்ச். அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினை வந்து ரொம்ப நாளைக்கு வாழும்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ இல்லை அறிவாளித்தனமாக இருக்கிறதோ கிடையாது. எது வந்து தன்னை வந்து எந்த ஸ்பீஷிஸ் வந்து தன்னை வந்து இம்மிடியேட்டாக மாற்றிக்குதோ அதுதான் வந்து தன்னை வந்து எது வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை ரொம்ப ரெஸ்பான்சிவாக வச்சுக்கிட்டு தன்னை தானே உடனே மாற்றிக்கிறதோ அதுதான் வந்து இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், ரொம்ப நாள் நீண்டு நிலச்சி நிற்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோக்கியான்னு ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க அட்லீஸ்ட். அந்த நோக்கியா செல்ஃபோனுங்கிறது தான் இந்தியாலேயும் சரி உலகத்து லெவலில் சரி குளோபல் மார்க்கெட்டில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, அந்த நோக்கியா கம்பெனி வந்து மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய கம்பெனியுடைய ப்ராடக்ட் மட்டும் தான் நல்லா விற்கும், அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. மற்ற எல்லா கம்பெனிக்காரங்களும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், மற்ற எல்லா கம்பெனியும் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து ஆண்ட்ராய்டுக்கு மாற்றினாங்க. நோக்கியா வந்து அவங்க வந்து அவங்களே ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அந்த மாறுதலை நோக்கி போகாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம மட்டும் வெளியே போக மாட்டாங்கன்ட்டு. ஆனால் அது அவங்க சீக்கிரமாக அந்த மார்க்கெட்டில் அந்த ஆண்ட்ராய்டு நோக்கி மக்கள் போக ஆரம்பித்தாங்க, கஸ்டமர்ஸ் போக ஆரம்பித்தாங்க. அந்த மாறுதலுக்கு அவங்க சீக்கிரமாக ஒத்துக்கிட்டு அந்த மாறுதலை நோக்கி போகாதனால அவங்களால என்ன ஆச்சு, அந்த மொத்தமாக நோக்கியாங்கிற கம்பெனி வந்து இப்போ மொபைல் ஃபோன் சேல்ஸில் ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்குது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எந்த ஒரு கம்பெனியும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் தன்னைத்தானே மாற்றிக்கணும், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு முன்னேற்றத்தை நோக்கி நடந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியும் அந்த உயிரினமும் வாழ முடியும், சர்வை பண்ண முடியும். ஏன் அதை ஏன் அந்த கதையை நான் இங்கே சொல்கிறேன்னா, நம்ம படிக்க போகிற லீன் மேனுஃபேக்சரிங்கிறதும் அப்படி தான் உருவாச்சு, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எதுக்காக நம்ம லீன் மேனுஃபேக்சரிங் பற்றி, லீன்னா என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக படிக்கணும்னா நம்ம முதல்ல லீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியும் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து மாறிக்கிட்டே வருது. கவர்மெண்ட் வந்து வேஸ்டேஜில் நிறைய இருக்கக்கூடாது ப்ரொடக்ஷன் அப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு வேஸ்ட்டு எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பத்தாவது குறைக்கு ஒரு பக்கம் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டும் எனர்ஜி, ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜியோடைய காஸ்ட்டும் ஜாஸ்தியாகிட்டே போகிறது, ப்ளஸ் தட்டுப்பாடு நோக்கியும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வேலை செய்ய வர எம்ப்ளாயீஸுடைய ஸ்கில் லெவல் வந்து வெரி ஆகிட்டே இருக்குது. நிறையா ஸ்கில் இருக்காங்க, இல்லை ஸ்கில் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கம்பெனிஸ் இருக்கிறாங்க.
இது போக இது எல்லாத்தையும் சமாளித்து கம்பெனி வந்தால் கூட அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியில் சொந்தமாக கருதுறவங்க, ப்ளஸ் அதுக்கான ஃபண்டிங் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கம்பெனி வந்து லாபத்தை மட்டும்தான் காட்ட முடியும். நஷ்டத்தை காட்டினா அவங்க அந்த கம்பெனியில் போட்டிருக்க காசை, இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தான் இப்போ கம்பெனிக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஓகே, இது போக பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா குளோபல் காம்படிட்டிவ்னஸ். என்னதான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்கினாலும் நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்மளுடைய காம்படிட்டர் யாரோ அந்த காம்படிட்டர் எடுத்து எதிர்த்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல விதமாக உருவாக்கி அதை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும். அப்போனா நம்ம என்ன அர்த்தம், நம்ம லோக்கல் லெவல்ஸ் மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான குவாலிட்டியோட ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. நம்ம காம்படிட்டர் என்ன குவாலிட்டியில் கொடுக்குறாரோ அதை விட ஒரு ஸ்டெப் நல்ல குவாலிட்டி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ அப்போ தான் குளோபல் காம்படிஷனுங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது, பொருள் வந்து நம்ம பொருளை வந்து வந்து மார்க்கெட்டில் நல்லா விற்கணும், அப்போனா தான் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். அப்படி நம்மளுடைய பொருளை நல்ல விதமாக விற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு யாரோட உதவி தேவை, கஸ்டமர்ஸோட உதவி தேவை. கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கினா மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் நல்லா நிலைச்சு நிற்க முடியும். கஸ்டமர்ஸ் வந்து இந்த நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும். எப்படி என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, கரெக்டாக. அந்த ப்ராடக்டில் அவங்க கொடுத்து வாங்குற காசுக்கு அந்த பொருள் வந்து வேல்யூபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும், ரைட்டா. அப்போ கஸ்டமர்ஸ் வந்து மிந்தி மாதிரி கம்மியான காசு கொடுங்க கம்மியான காசு கொடுங்கன்னா இப்போ யாரும் கேட்கறது இல்லை. எனக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுங்க, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க, எனக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டு வாங்குற அளவுக்கு நீ கஸ்டமர்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்க. நம்ம மிந்தி பழைய கஸ்டமர்ஸ் மாதிரி காசு கம்மியான காசில் கொடுத்தா தான் கஸ்டமர்ஸ் வாங்குவாங்கிற சூழ்நிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அப்போது நம்ம கஸ்டமர்ஸை மதித்து கஸ்டமர் என்ன நம்ம ப்ராடக்ட்டில் எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு குவாலிட்டியை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்டை ரொம்ப நாள் வாங்குவாங்க. அப்படின்னா தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 4 பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கும் போது நம்ம ப்ராடக்டோடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். அப்போது கஸ்டமர்ஸ் தான் இங்கே ராஜா, கஸ்டமர்ஸை மதித்து தான் ஆகணும். அதனால தான் சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர்ஸ் தென் யுவர் பிஸ்னஸ் வில் ஃப்ளரிஷ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஆனால் இது சாதாரண விஷயமா கிடையாது. கஸ்டமர்ஸோடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது ரொம்ப 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 டஃப். இப்போ நம்மக்கிட்டே ஒரு அஞ்சு பொருள் கொடுத்து எந்த பொருள் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், கஸ்டமர்ஸ்க்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறது ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக வேணும், ஆனால் எந்த ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு டிசைட் பண்ணுறது எப்போ தெரியும், கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து மார்க்கெட்டில் நிலைச்சு நிற்க முடியாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ஹீரோடைய படம், அந்த படம் நல்லா இருக்கா நல்லையான்னு அடுத்த படம் ரிலீஸ் ஆகி படம் ஃபஸ்ட் ஷோ ஓடி ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் மக்களுக்கு தெரிய வந்துடுது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. எப்படி, படம் பார்த்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அவங்க ஃபேமிலிக்கோ சொல்லும் போது அதோடைய அந்த படத்தோட பற்றின ஃபீட்பேக், அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு ஃபீட்பேக் மக்கள்கிட்ட சென்றடையும் போது நல்லதாக இருந்தால் நல்லதாக ஓடுது, நல்லா இல்லைன்னா ஓட மாட்டேங்குது அந்த படம். அதே மாதிரி தான் அதனால தான் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறங்கிறது சாதாரண வழியில் பண்ணணும்னா, சாதாரண வழிமுறை மீன் நடைமுறையில் இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி பண்ணணும்னா அது வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அதாவது பழைய காலத்து மெத்தடு வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்படி வேலைக்கு ஆகலைன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், புது மெத்தடை நோக்கி பயணிக்கணும், ரைட். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் ஒரு பொருளில் என்ன எதிர்பார்ப்பாரோ அந்த வேல்யூவை அந்த பொருளோட சேர்ந்து அந்த பொருளில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ அப்போ கஸ்டமர் என்ன வேணும், கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு அந்த வேல்யூவை அந்த பொருளில் இருக்கிற மாதிரி நம்ம உறுதிப்படுத்தணும், ரைட். அப்போது ஒரு பொருளை உருவாக்கும் போது அதிகபட்சமான குவாலிட்டி நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். குறைந்த விதமான டிஃபெக்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அதிகப்படியான குவாலிட்டி இருக்கணும். முடிஞ்சால் 100% நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்கறது தான் ஒரு கம்பெனியோடைய வேலை. ஆனால் அந்த பொருளை உற்பத்தி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கம்மியான பொருட்செலவு, கம்மியான இடத்துல கம்மியான காசு செலவு பண்ணி கம்மியான
மேன் பவரை யூஸ் பண்ணி, அதாவது வேலை பார்க்குறவங்களுடைய ஹியூமன் எஃபர்ட்ஸையும் மேன் ஹவர்ஸையும் கம்மி பண்ணி நம்மளால் ஒரு ரொம்ப ப்ராடக்டை, நிறைய நிறைய ப்ராடக்டை நம்மளால் கொடுக்க முடிஞ்சா, குவாலிட்டியாக கொடுக்க முடிஞ்சா நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிடும். கரெக்டாக அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் நம்மளால் சர்வே பண்ண முடியும். என்ன பண்ணணும், மெயின் என்ன பண்ண வேண்டியிருக்குது, கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குற அந்த வேல்யூவை அந்த ப்ராடக்டில் இருக்கிறத நம்ம உறுதி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உறுதி செஞ்சிட்டோம்னா அந்த வேல்யூ மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை குவாலிட்டியான ப்ராடக்டாக கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமான குவாலிட்டியில் கொடுங்க, கம்மியான டிஃபெக்ட்ஸில் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த பொருள் உருவாக்குறதுக்கான செலவு பண்ணுற மனித ஆற்றலையும் இடத்தையும் அதுக்கான செலவாகிற பொருட்செலவையும் நேரத்தையும் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் அதிகப்படியான உற்பத்தியை பண்ணி கொடுக்க முடிஞ்சால் அதுதான் நல்லது. இதைத்தான் இப்போ இருக்கிற எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் கோல் நம்பர் 12 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சஸ்டைனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது அளவான பொருட்களை பயன்படுத்தி நிறைவாக உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எஸ்டிஜி கோல் நம்பர் 12. அதை நோக்கியும் அதை நோக்கி செல்றதுக்கும் நம்மளுடைய இந்த லீன் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யும். அப்போது மறுபடியும் வாட் இஸ் லீன், லீன்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் எதை நோக்கி, தட் எனேபிள்ஸ் யூ டு சேஞ்ச் ஃபார் த பெட்டர். ஒரு நல்லதை நோக்கி நம்மளை வழி நடத்துறதுக்கு, நம்மளை வழி நடத்தி செல்றதுக்கு இந்த லீன்ங்கிறது தேவைப்படுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம செய்கிற வேலைகள், நம்ம செய்கிற ஆப்ரேஷன்ஸில் எப்படி நிறைவாக நல்லதாக செய்கிறதுங்கிறத நோக்கி நம்மளை எடுத்து செல்றக்கூடியது தான் இந்த லீன் அப்படிங்கிறது. ஓகே, நம்மளுக்கு நார்மலாக அப்போ லீன் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கோம்னா, அப்போ லீன் என்ன, நம்ம வழக்கமாக சொல்லுவோம் அந்த 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 பையனோ அந்த பொண்ணோ லீனாக இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், ஒல்லியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒல்லியாக இருக்கிறது நல்லதா இல்லை குண்டாக இருக்கிறது நல்லதா? லீன்னா நம்ம நார்மலாக நம்ம நடைமுறையில் பேசும்போது லீனுனா ஒல்லியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இங்கே லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, லீன் மேனுஃபேக்சரிங் எதை குறிக்கிறதுன்னா, வேஸ்ட்டை வந்து அந்த லீன்கிறது அந்த ப்ராசஸில் நடக்கிற ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போது ஏற்படுற வேஸ்ட், அதாவது கழிவுகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து லீன் மேனுஃபேக்சரிங். அப்போது இங்கே வந்து மூணு விதமான வேஸ்ட்டை பற்றி இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. முதல் வேஸ்ட் வந்து அந்த ஒரு பொருளை உருவாக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய வேஸ்ட். ஜென்ரலாக அதை வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது அங்கே உருவாகின ஒரு ஃபிலாசபிங்கிறனால அங்கேருந்து நிறைய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் முதல்ல அவங்க சொல்கிறது என்னென்னா, முடா. முடாங்கிறது என்னது, வேஸ்ட் தான் அவங்க வந்து முடான்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ ஒரு அந்த வேஸ்ட், அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ண ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போது அதில் வரக்கூடிய வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் முடா. ஓகே, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம இன்னும் ரெண்டு இதை பற்றி எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ஓவர் பெட்டர், அதாவது அளவுக்கு அதிகமான பணிச்சுமையை அந்த மிஷினுக்கோ ஒரு மிஷினுக்கோ இல்லை அதில் அதில் வேலை செய்யக்கூடிய ஆப்ரேட்டருக்கோ கொடுக்கறதுக்கு அந்த வேஸ்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, முடி. அப்புறம் இதே சில நேரங்களை பார்த்தா நம்ம கம்பெனிலே பார்த்துருப்போம், ஒரு ஷிஃப்டில் வேலை பார்க்குறோன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு 100 பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் 50 பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் வெறும் 10 தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 8 மணி நேரமோ அந்த 10 மணி நேரமோ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதுக்கு இந்த மூணு பேருக்குமே ஒரே விதமான சம்பளம் தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக 100 பொருள் தயாரித்தவங்களுக்கும் ஒரே சம்பளம் தான், 50 பொருள் தயாரித்தவங்களுக்கும் ஒரே சம்பளம் தான், வெறும் 10 பொருளை மட்டும் செஞ்சவங்களுக்கு ஒரே சம்பளம் தான். அப்போ இது என்னாகுது, அன்இவன்னஸ் ஒர்க்லோட், அதாவது ஒருத்தர் கொடுக்கப்பட்ட வேலை பழுவு வந்து மூணு விதமான வேலைப்பாடுகள் இருக்கு. அப்போ இதுல வந்து என்னாவது, ஒருத்தர் வந்து 10 பொருள் தான் செய்யணும்னா ஈஸியாக செஞ்சுருக்கலாம், நல்ல குவாலிட்டியாகவும் செய்ய முடியும். ஆனால் ஒருத்தர் நிறையா செய்கிறாரு, ஒருத்தர் கம்மியாக செய்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தமாக வந்து ஒரு 160 பொருட்களை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் 100 செய்கிறாரு, ஒருத்தர் 50 செய்கிறாரு, ஒருத்தர் 10 மட்டும் செய்கிறாருன்னா, அப்போ மூணு பேருக்கான வேலைப்பாடு வந்து ஒன்றா இல்லை, இங்கே வேரி ஆகுது. ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா ஒருத்தருக்கு மட்டும் நிறைய வேலை, ஒருத்தவங்க மட்டும் ஒரு குரூப் ஒரு ஷிஃப்ட் மட்டும் நிறைய வேலை இருக்கும், அடுத்த ஷிஃப்ட்ல வேலையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து அன்இவன்னஸ்ன்னு ஒர்க்லோ. ஒன்று ஒருத்தங்களுக்கு நிறைய வேலை கொடுக்கறது. சில டைம் பார்த்துருப்போம், நம்மகிட்ட ரெண்டு மிஷின் இருக்குன்னா
ஒரு மிஷின் மட்டும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஒரு மிஷின் சும்மாவே வச்சிருப்பாங்க, எதுக்கு வச்சிருக்கான்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு மிஷின் இருக்கு, ரெண்டு மிஷின் நம்ம ஈக்குவலாக யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு மிஷினை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அப்போ இன்னொரு மிஷின் வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்கு, இன்னொரு மிஷினுக்கு வந்து ஓவராக வேலை கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து ஓவர் பர்டன் ஆஃப் மிஷின்ஸ். இன்னொன்று வந்து மூணு பேர் இருக்காங்க இல்லை நாலு பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் சமமான வேலைகளை கொடுக்கணும். ஒருத்தருக்கு நிறைய வேலை கொடுத்து ஒருத்தர் கம்மியான வேலை கொடுக்கறது, இல்லை ஒரு மிஷினை மட்டும் லோட் பண்ணி மற்ற மிஷினை சும்மா வச்சுக்கிறதுனா அன்இவன்னஸ் ஒர்க் லோட். இப்போ ஒரு மிஷினுக்கு கூட நிறைய வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து மூரின்னு சொல்கிறோம். எல்லா மிஷினுக்கும் ஒன்றா வேலை கொடுக்காம ஒரு ஒருத்தருக்கும் விதவிதமான வேலை கொடுக்கும்போது அது வந்து மூரான்னு சொல்கிறோம். அந்த வேலைப்பளு வந்து ஈவனாக இல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மூரா. ஸோ இப்போ நம்ம படிச்சிருக்கிறது மூணு ஜாப்பனீஸ் வேர்ட், ஜென்ரலாக வேஸ்ட்னா மூரா, அன்இவன்னஸ் ஐ மீன் ஒர்க் லோட் அப்படின்னா மூரா, ஓவர் பேர்டன் அப்படின்னா மூரி. ஸோ வேஸ்ட்னா மூடா, ஓவர் பேர்டனா மூரி, ஒர்க் அன்இவன்னஸ் இன் ஒர்க் லோட்னா மூரா. ஸோ இந்த மூணு டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். இந்த மூணு வேஸ்ட்டையும் எப்படி வந்து அந்த ப்ராசஸ்லேருந்து அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி, அதாவது சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படி என்னன்னா அதுதான் வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு நிறையா விதமான கருத்துக்களை கொண்டு அந்த மூடா மூரி மூரா அப்படிங்கிற இந்த மூணு வேஸ்ட்டையும் அந்த ஒரு ஒரு எந்த ஒரு ப்ராசஸ் நம்ம ரிமூவ் பண்ண நினைக்கிறோமோ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் வந்து லீன் மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் மாதிரி தான், ஒரு ரோட் மேப், என்னெல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி மூடா மூரி மூரா வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அந்த அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேருந்து அப்படிங்கிற சொல்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங். ஓகே, அப்போது எதுக்காக இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராசஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமருடைய அந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த வேல்யூ வந்து ஜாஸ்தி பண்ணணும். எப்படி? அந்த பொருளுடைய வேல்யூ வந்து கம்மி பண்ணுறது மூலயமா, ரைட்டா? ஸோ அப்போது ஒரு இப்போது நம்மளே பார்க்குறோம், ஒரு பொருளை வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எப்போ விரும்பி வாங்குவாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து அவங்க ஒரு வேல்யூவை பார்க்கும் போது அந்த பொருளை வந்து வாங்குறாங்க. நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தங்கத்துக்கு அந்த தங்கம் வாங்கும் போது அந்த பொருளுடைய வேல்யூக்கு தான் காசு கொடுக்குறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், சேதாரம், அதாவது அந்த பொருள் தங்கத்தை வாங்கும் போது அது ஒரு வேஸ்டேஜ்னு ஒரு சார்ஜ் போடுறாங்க, அந்த வேஸ்டேஜ் சார்ஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காசு கொடுத்துறோம் இல்லையா? அப்போது அதனால தான் அதுக்கு வந்து அந்த வேஸ்டேஜுக்கும் நம்ம காசு கொடுக்கணும். ஆனால் தங்கத்தை தவிர வேறு எந்த பொருளுக்குமே அந்த பொருள் உற்பத்தி பண்ணும் போது ஏற்படக்கூடிய அந்த வேஸ்டேஜுக்கு வந்து யாரும் காசு கொடுக்கறது கிடையாது, கரெக்டா? அப்போது தங்கத்தை தவிர என்ன ஆகுது, எந்த பொருளுக்குமே வேஸ்டேஜ் பொருளை உருவாக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வேஸ்டேஜுக்கு நம்ம காசு தரது கிடையாது. அப்போது கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு அந்த பொருள் அந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த வாங்க பொருள் இருக்குது அந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வந்து வாங்குறாங்க. அப்போது கஸ்டமர் அப்போது அந்த கஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை எது வேல்யூவோ அந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம ஜாஸ்தி பண்ணணுமே தவிர அந்த பொருளோட வேஸ்டேஜ் என்ன பண்ணப்போ கம்மி பண்ணணும். இப்போது உங்கள் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆப்ரேட்டருக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட் டைம் இருக்குது, அப்போ மிச்சம் இருக்கிறது 7 மணி நேரம், அந்த 7 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அப்போ 7 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்கோ அத்தனை நிமிஷத்துக்கும் உங்ககிட்டருந்து 1000 ரூபாய்க்கான வேலையை வாங்குறது தான் அந்த கம்பெனியோட நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறது தான் சிறந்ததும் கூட, ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுடைய அந்த மேன் ஹவர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டில் அவங்க நீங்கள் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்டில் அந்த வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூக்கு தான் கஸ்டமர் பே பண்ண போகிறாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்த, அதாவது நீங்கள் ரெஸ்ட் டைமில் இருந்த அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த கஸ்டமர் வந்து பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளோட வேல்யூ கூட்டணும்னா அந்த கம்மியான பொருட்கள்லேருந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும், கம்மியான மேனவர்ஸ்ன்னு அந்த பொருளை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அந்த பொருளோட வேல்யூங்கிறது, இது கூட சேர்த்து குவாலிட்டி இருக்கணும். நான் சொல்கிற எல்லாத்துக்கூடையும் குவாலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான இது, என்ன தான் கம்மி எல்லாத்தையும் கம்மியாக பண்ணி தயாரித்தாலும் அந்த பொருளோடைய வேல்யூவும் வந்து இருக்கணும், ப்ளஸ் குவாலிட்டியும் இருக்கணும். குவாலிட்டிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ எந்த என்னெல்லாம் பண்ணால் அந்த பொருள் அந்த பொருளிலிருந்து அதோடைய வேஸ்டேஜை எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த பொருளை மெம்மேலும் எப்படி வந்து நம்ம வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்க முடியுங்கிற யோசிக்கணும், அதாவது கண்டினியூஸாக எப்படி அந்த பொருளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணணும். ப்ளஸ் அதே நேரத்தில் அப்படி பண்ணும் போது கஸ்டமர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டை அவங்களா விருப்பப்பட்டு அந்த மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். அப்படி பண்ணனா நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் வந்து லீன் மேனுஃபேக்சரிங், சரியா?
அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது ரெண்டு இது நமக்கு இங்க வந்து நம்ம யோசிக்கணும். ஒன்று வந்து வேல்யூ ஆடட், இன்னொன்று வந்து நான் வேல்யூ ஆடட். வேல்யூ ஆடட்னா என்ன, நான் வேல்யூ ஆடட் என்ன? இப்போ நான் சொல்றது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் வந்து நம்ம இந்த செமஸ்டர் முடிகிற வரைக்கும் நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்கிறது தான். இங்கே வந்து ரெண்டு டைம் பற்றி நம்ம படிக்கணும். ஒன்று வந்து வேல்யூட டைம், இன்னொன்று நான் வேல்யூட டைம். ஒரு பொருளை நீங்கள் உருவாக்குறதுக்கு, உண்மையிலேயே நீங்கள் அந்த பொருளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற நேரம் மட்டும்தான் வேல்யூ ஆடட். நீங்கள் பண்ணுற அந்த ப்ராசஸ்லேயே சில நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அந்த ஷாஃப்டை வந்து நீங்கள் வந்து ஒரு சாம்ஃபரிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து வெளியே வந்து ஒரு நர்லிங் எடுக்கிறீங்க, அந்த பொருளுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த நர்லிங் பண்ணுறதோ அந்த சாம்ஃபரிங் எடுக்கிறது மட்டும்தான் இங்கே வேல்யூ ஆடட். நீங்கள் அதை தவிர்த்து அந்த டூலை வந்து அந்த ஒர்க் பீஸை அந்த மிஷினில் லோட் பண்ணி அதுக்கு அந்த டூல் போஸ்டில் டூலை மவுண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா கோடிங் எழுதி இதெல்லாம் வந்து நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி. ஏன்னா இந்த வேல்யூக்கெலாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்ண மாட்டார். அவர் பே பண்ண போகிறது அந்த ஷாப்பில் நடந்த அந்த நர்லிங் ஆக்டிவிட்டிக்கோ அந்த சாம்ஃபரிங் ஆக்டிவிட்டிக்கோ மட்டும்தான். ஸோ அப்போது வேல்யூட் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன, இப்போ நம்ம காலையில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து வெறும் படிக்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து நீங்கள் சாயங்காலம் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் நிறையா வேலை பார்ப்பீங்க. ஆனால் அஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நம்மளோட வேலை என்ன, நாலேஜ் கெயின் பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த 8 மணி நேரம் மட்டும்தான் இது உங்களுக்கு வேல்யூடேஷன் நடந்திருக்கு. மிச்சம் இருக்கிற நேரங்கள் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு காஃபி குடிக்க போயிருக்கலாம், ஒரு டீ குடிக்க போயிருக்கலாம், ஒரு மதியம் லஞ்சுக்கு போயிருப்பீங்க, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருப்பீங்க, ஒரு ஜூஸ் குடிக்க போயிருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த டைமில் வரவே வராது. அந்த இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட இன்னைக்கு வந்து ஒரு 24 மணி நேரம் நமக்கு டைம் இருந்துச்சு. ஆனால் இந்த 1 மணி நேரம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 7 இந்த டைம் வந்து என்னது, நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூடேஷன் டைம். நான் சொல்லிக் கொடுக்குற ஏதோ ஒரு நாலேஜ், ஏதோ ஒரு வேல்யூ வந்து உங்களுக்குள்ளே வந்து சேருது, உங்களுடைய நாலேஜ் அதனால இம்ப்ரூவ் ஆகுது, உங்களுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் வந்து வேல்யூட் டைம். மிச்சம் இருந்த 23 மணி நேரமும் வேஸ்ட், அதாவது நான் வேல்யூட் டைம், ரைட்டா? அதுக்காக நான் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியுமா, டீ குடிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை. அப்போ அதெல்லாம் என்னது, எசென்ஷியல் பட் நான் வேல்யூட, தேவை ஆனால் அதனால எந்த ப்ரோஜனமும் கிடையாது. வேல்யூடேஷனுங்கிறத மட்டும் பார்க்கும்போது, ஒரு கஸ்டமராக பார்க்கும்போது நான் வந்து இந்த 1 மணி நேரத்துக்கு தான் காசு கொடுக்கணும், மிச்சம் இருக்கிற 23 நேரத்துக்கு நான் காசு கொடுக்க தேவை ஒரு கஸ்டமராக நான் பார்க்கும்போது. ஆனால் ஒரு கம்பெனியில் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்தாகணும், அந்த மிஷினுக்கு ரெஸ்ட் கொடுத்தாகணும், அந்த மிஷினை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூட டைமை ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு நான் வேல்யூட டைமை ரொம்ப ரொம்ப கம்மி, எவ்வளோ இந்த நான் வேல்யூட டைமை நம்மளால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறது தான் இந்த லீன் மேனுஃபேக்சரிங். அதே நேரத்தில் இப்படி ஒரு பொருளை நம்ம உருவாக்கும் போது அந்த பொருளோட குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரும். அப்படி கண்டிப்பாக உருவாக்கிட்டே வரும்போது இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கோட கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த பொருள் வந்து உருவாகிறது வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு 5 stage 6 stage இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது, ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஈஸியாக மூவ் ஆகும். ஏன்னா எல்லாருமே அந்த வேல்யூடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எங்கேயுமே வேஸ்ட் வரக்கூடாதுன்னு, டைம் வேஸ்ட்டோ பொருளோ வேஸ்ட்டோ எது ஒரு 7 விதமான 8 விதமான வேஸ்ட் இருக்குல்ல, இந்த வேஸ்ட் எங்கேயுமே வராமல் இருக்கணும்னு நினைக்கும் போது மன எல்லாருமே அந்த அதை நோக்கி வேலை செய்யும் போது ஒரு ஸ்டேஜ் இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்டேஜுக்கு எப்படியாகும், ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு செக்ஷன் ஒரு டிவிஷன்லேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே வெல்டிங் பண்ணிட்டீங்க, அந்த பேனல்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங் போதுன்னா ஒரு ஏ ப்ராசஸ்லேருந்து பி ப்ராசஸ் போதுன்னா வெரி ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வரும்போது மக்கள் வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, மக்கள் வந்து மக்களாக அதை விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அப்போ அதனால ஃபுல் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து அதை ஆசைப்பட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க. யாருடைய மார்க்கெட்டிங் பண்ணாமல் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லாமல் மக்களே ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்குறதுனால அதுக்கு பேர் பூல் சிஸ்டம். அந்த பூல் சிஸ்டத்தில் தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கும் போது அப்படியே கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஜாஸ்தியாகுது. ஸோ அப்போ இந்த நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராசஸே நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலயமா நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை வந்து நம்மளை அச்சீவ் பண்ண முடியும். அதான் பர்சியூட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த 5 வார்த்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் 5 principles ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங் சொல்கிறோம், ரைட்? இப்போ அதெல்லாம் பார்க்க முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் லீனுங்கிறத நான் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி, நம்ம இந்த டயக்ராம்லாம் வேணாம், இது முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக சொல்லணும்னா சில வார்த்தைகளுக்கு வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குது. இந்த இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற பேர் வந்து கிங் ஹென்றி 3.
இவர் வந்து ஒரு இவர் இருக்கிற ஊர், இவர் வந்து எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தான்னா அர்சினல், அதாவது இப்போ சமகாலத்துல வெனிஸ் அழைக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்து இவர் வந்து ராஜாவா இருக்கிறார். இந்த வெனிஸுடைய நகரத்துடைய சிறப்பு என்னன்னா, இங்க வந்து ரோடு இருக்காது, ரோடுக்கு பதிலாக எல்லாமே வாய்க்கால், அதாவது கெனால் இல்லாட்டி ரிவரா இருக்குது, நிறைய நீரோடைகளும் நிறைந்த ஊரா இருக்குது. அப்போ ஒருத்தவங்க வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போட்டில் தான் போகணும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு போட்டில் தான் போகணும். அப்போ இவர் என்ன பண்றாரு, எதிரிங்கிட்ட இருந்து நம்ம தன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவருடைய கடற்படையை வந்து ரொம்ப வலுவானதா ஆக்க விரும்புறாரு. அப்ப என்ன பண்றாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீளமான, அதாவது நம்ம போட் ரேஸ் எல்லாம் கேரளால போட் ரேஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நீளமான படகுகளை நிறைய செய்யறாங்க. ஆனா இந்த படகுகள் செய்யும் போது நான் எல்லாரையும் செய்ய சொல்றாங்க, எல்லாரும் செய்யறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து உள்ள ஆறு வந்து உள்ள வருது, அப்ப அந்த உள்ள இருக்க பகுதியிலேருந்து அவரால் சீக்கிரமா கடலுக்கு வந்து அவர் செஞ்சு போட் எடுத்துட்டு வர முடியல. அப்ப என்ன பண்றாங்க, ஓகே அப்ப எல்லாருமே போட்டை செஞ்சாங்கன்னா எந்த போட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படிங்கறதுல பிரச்சனை வருது. அப்ப என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க வந்து போட்டோடைய அடிப்பகுதியை செய்யுங்க, மேல அடுத்த ஸ்டேஜ்ல அதோடைய பாய்மரத்தை செய்யுங்க, அடுத்தவங்க அதுக்கான பெயிண்டிங் பண்ணுங்க, அடுத்தவங்க அதுக்கான வேற ஏதாவது டெஸ்டிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த போட்டை செய்யும் போது அது கடற்கரை அந்த முகப்புக்கு வரும்போது, கடல் முகப்புக்கு வரும்போது அந்த ஆறும் கடலும் கலக்கிற இடத்துக்கு வரும்போது அந்த கப்பல் வந்து ரெடியாகி ஃபுல்லாக ரெடியாகி வெளியே வந்தது. அப்போது என்ன ஆகுது, இங்கே வந்து அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஆரம்பிச்ச மரத்தை வெட்டி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து கடலுக்கு வர வரைக்கும் அந்த போட்டு வந்து கண்டினியூஸாக செஞ்சு ஒரு ஒன்று அடுத்து செஞ்சு கண்டினியூஸாக செஞ்சு அந்த ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அந்த கண்டினியூஸாக செய்யறதுனால இதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் ஃப்ளோன்னு ஒரு வார்த்தை வந்து உருவாகுது. இதைத்தான் நம்ம பின்ன என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் ஃப்ளோ அசம்பிளி லைன் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உருவாக்குற ஃப்ளோனு அப்படி தானே, ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு ப்ராசஸ் முடியுது, அடுத்த ப்ராசஸ் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூடேஷன் அடுத்த வேல்யூடேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய் அந்த ப்ராடக்ட் செய்யும்போது ஒரு ஸ்டேஜில் அதோட வேல்யூடேஷன் ஆகி ஆட் ஆகி கடைசியில் வரும்போது அது வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியே வரும். ஸோ அந்த கண்டினியூஸ் ஃப்ளோங்கிற வார்த்தை உருவாக்குறதுக்கு காரணம் இருந்தவர் இந்த ஹென்றி கிங் த்ரீ. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் கிரேவோல்னு ஒருத்திருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஷூ வாங்குறோம்னா நம்ம சைஸ் இங்கே 7 சைஸ் ஷூனா யூகேலையும் அது 7 சைஸ் ஷூ தான், யூகேல மேபி 42, 41 அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ஷர்ட் வாங்குறோம், ஒரு 42 சைஸ் வாங்குறோம், இல்லை ஒரு 30 சைஸ் வாங்குறோம், இல்லை ஒரு 28 சைஸ் வாங்குறோம்னா அது எல்லார இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 1 லிட்டர் பெட்ரோல்னா இங்கே போட்டால் 1 லிட்டர் பெட்ரோல் தான், நம்ம சிங்கப்பூரில் போய் ஒரு போட்டோம்னா அது 1 லிட்டர் பெட்ரோல் தான். ஸோ அப்போது இதுதான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸும் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் பொருள் செய்யும் போது எல்லாருமே ஒரு பொருள் நாட்டில் உலகத்தில் வேற எங்கேயோ செய்யப்பட்ட ஒரு நாட்டில் செய்யப்பட்ட பொருள் வந்து இன்னொரு நாட்டில் பயன்படுறது. ஸோ இதுக்கெலாம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்காரு. ரைட், அப்புறம் எலி விட்னின்னு ஒருத்திருக்கிறாரு, இவர் தான் வந்து துப்பாக்கிக்கான இன்டர்சேஞ்சபிள், அதாவது துப்பாக்கி வந்து ஈஸியாக கழட்டி மாற்றுற மாதிரி செஞ்சது இவர் தான். எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு பழைய காலத்து துப்பாக்கி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பேரல் இருக்கும், துப்பாக்கியோடைய அந்த பேரலில் கன் பவுடரை போட்டு குத்துவாங்க, குத்திட்டு அப்புறமா அதை தீயை வைக்கும் போது கரெக்டாக குறி பார்த்து சுடுவாங்க, அப்படி தான் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும், ஒரு டைம் சுட்டுட்டு நீங்கள் அடுத்த டைம் அதை லோட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிரும், எதிரி வந்து நம்ம சுட்டுருவோம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பேரலை மட்டும் தனியாக கழட்டி மாட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு உருவாக்கிறது, அதாவது இன்டர்சேஞ்சபிள் பார்ட்ஸ். இப்போ அந்த இன்டர்சேஞ்சபிள் பார்ட்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஃப்ரெஷ் ஷாப் ஃப்ளோரில் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஒரு இடத்துல ஒரு செட்டிங் போட்டு நம்ம ஒரு டூலை மெஷின் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துக்கோங்களேன், ஒரு செட்டப் ரூமில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது வெளியே அதே மிஷினோடய இன்னொரு செட்டப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒர்க் பீஸை வந்து லோட் பண்ணுவீங்க, அது வெளியே அது மிஷின் ஆகிட்டு வெளியே வரும், அடுத்த பீஸ் உள்ளே போகும். ஸோ இதான் வந்து இன்டர்சேஞ்சபிள் பார்ட்ஸ். அதுக்கு வந்து 1799 இது வேலை செஞ்சுருக்காங்க இதுக்காக. ரைட், இப்போ இவர் தான் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற அந்த அவருடைய பேர் வந்து சகிச்சி டொயட்டா. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு டொயட்டா கம்பெனியை உருவாக்குறாரு. டொயட்டா கம்பெனி இப்போ தான் வந்து அது கார் கம்பெனி, அவங்க ஆரம்பிக்கும் போது அது வந்து கார் கம்பெனி கிடையாது, அவங்க வந்து மெக்கானைஸ்டு கைத்தறி, அதாவது செமி ஆட்டோமேட்டிக் கைத்தறியை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போது அவங்க கார் எப்போ செய்ய வந்தாங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் அவங்க கார் செய்ய வராங்க. ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது வந்து செமி ஆட்டோமேட்டிக் லூம், அதாவது தறி, செமி ஆட்டோமேட்டிக் தறி லூம். ரைட்டா, அப்போ இவங்க தான் என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, ஃபஸ்ட்டு ஜிடோக்கான ஒரு கான்செப்ட் கொண்டுட்டு வராங்க. இந்த ஜிடோக்கா அப்படின்னா என்னென்னா, இது வந்து இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட், இதுக்கு பேர் என்னது ஆட்டோனோமேஷன். இது வந்து பேர் என்ன, ஆட்டோமேஷன் கிடையாது ஆட்டோனோமேஷன், ஏன்னா இது செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மா வந்து சகிச்சி டொயட்டோட அம்மா வந்து தறி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு நூல் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா மொத்தமாக மிஷின் வந்து
அந்த அந்த துணி நெய்கிற துணி வந்து கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது, அங்கங்கே மிஷின் வந்து நின்றுது, அறுபட்டு நின்றுது. அப்போ இதுக்கு அவர் என்ன கண்டுபிடிக்கிறது, அப்போ ஒரு பிரச்சனை நடந்தா அது மிஷின் ஸ்டாப் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். அப்புறமா என்ன பண்ணும், அப்படி ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆப்ரேட்டர் வந்து இல்லை ஒரு தறி செய்கிற நெய்கிறவர் வந்து அதை வந்து பார்த்து அவரை சரி பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு தறியில வந்து ஒரு ஷட்டில்னு ஒன்று சொல்லுவாங்க. ஷட்டில்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு போட், சின்னதாக பார்க்க ஒரு போட்டு மாதிரி இருக்கும், இந்த கேரளா டைப்ல இருக்கிற போட்டு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும், அதுக்குள்ள ஒரு நூல் கண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து சைடில் நடுவில் வர நூலை வந்து கொடுத்துக்கிட்டே போகும் அந்த மிஷினுக்கு. அந்த ரெண்டு நூல் இலைக்கு நடுவில் மூணாவது நூல் இலையை அது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு போய் ஷட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் நிற்கணும், ஆட்டோமேட்டிக்காக நின்றுணும், இல்லைன்னா அது பட் எக்கு தப்பாக போய் அந்த துணி வந்து டேமேஜ், அந்த மிஸ்டேக் வந்து எரர் வந்து அந்த துணியில். அப்போது அது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இவர் வந்து ஒரு செய்கிறாரு. அதுக்கு பேர் வந்து ஜிடோகா. ஜிடோக்காவோட இங்கிலீஷ்க்கு அர்த்தம் கேட்கணும்னா ஆட்டோனோமேஷன். ஆட்டோமேஷன் கிடையாது, ஆட்டோனோமேஷன் அதாவது செல்ஃப் ஒர்க்கிங். ஒரு தப்பு ஏற்படுத்திருச்சுன்னா அந்த தப்பு வந்து நடந்த உடனே அந்த மிஷின் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அதாவது ஒரு ஆப்ரேட்டர் வந்து அதில் போய் பார்த்ததுக்கு அப்புறமா அவர் சரி பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த மிஷின் வந்து பழைய மாதிரி ரன் ஆகும். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டிஸ்கவர் இன் அப்நார்மாலிட்டி என்ன ஆகும், ஸ்டாப் ஆயிடும். அப்புறமா என்ன பண்ணா ஒரு ஹியூமன் போய் அதை இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவார். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது எதனால அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ப்ராடக்டோடைய ரூட் காஸ் அதாவது வேற வந்து கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான காரணங்களை அந்த எல்லா காரணங்களையும் குறைக்கணும், இல்லை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டுன்னா அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஜிடோகா. ஸோ ஜிடோகாங்கிற கான்செப்ட் உருவாக்குனது வந்து சகிச்சி டொயேட்டோ. இவர் தான் வந்து டொயேட்டோ கம்பெனியோட ஃபவுண்டர், கம்பெனியை வந்து உருவாக்குனவர். ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் ஜிடோகாங்கிற ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்த்தை வந்து உருவாகுது. அதுக்கப்புறமா கெம்பா. கெம்பா அப்படின்னா இது வந்து ஷாப் ஃப்ளோர்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கெம்பாங்கிறது எந்த இடத்துல பொருள் ஆக்சுவலாக உருவாக்கப்படுதோ அது வந்து ஒரு கெம்பா. நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டால் நம்ம சாப்பாடு உருவாகிற இடம் வந்து கிச்சன். அப்போ கிச்சனும் ஒரு ஷாப் ஃப்ளோர் தான். அப்போ அது வந்து கெம்பான்னு நம்ம சொல்லலாம். கெம்பாங்கிறது எங்கே வந்து ஆக்சுவலாக அந்த வேல்யூடேஷன் ப்ராசஸ் நடக்குதோ, எங்கே வந்து அந்த பொருளுக்கு மதிப்பு கூட்டப்படுதோ, எந்த ஒரு பொருளுக்கு அந்த பொருளுக்குனாலும் அங்கே மதிப்பு கூட்டப்படுதோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது கெம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கெம்பான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இன்னொரு பேர் வந்து கென்பா. அப்போ நீங்கள் அடிக்கடி இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு காந்திய தாத்தா கண்ணாடி மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கெஞ்சி கென் பட்ஸு இல்லை புட்ஸு. கெஞ்சி கென் புட்ஸு அதாவது கோ அண்ட் சி. இது எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, சில நேரம் பார்த்துருப்போம் சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஆஃபீஸ் விட்டு வெளியவே வரமாட்டாங்க, அங்கே இருந்தபடியே ஷாப் ஃப்ளோரில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும், யார் மூலமா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ஒரு நாளும் வந்து ஷாப் ஃப்ளோரில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளே பார்த்துருப்போம், நம்மளுக்கு கீழே ஒரு 10 ஆப்ரேட்டர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாஸ் என்ன பண்ணுவோம், நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் வந்து யாரையும் போய் பார்க்க மாட்டேன், ஏதாவது பிரச்சனை அவங்க என்கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 10 ஆப்ரேட்டர் அவங்க இஷ்டத்துக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கெஞ்சி கென் பூட்ஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னா கோ அண்ட் சி, அதாவது எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள், இல்லை நீங்கள் அப்படி நேரில் போய் பார்க்கும்போது அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அது வந்து அவங்க இந்த பிரச்சனைகளை சம்மந்தப்பட்டவங்க வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க டிஸ்கஸ் நீங்கள் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனை அவங்க உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு அது அந்த பிரச்சனையை பற்றின புரிதல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி அந்த புரிதல் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னாகும், உங்களால் அந்த பிரச்சனையை ஈஸியாக தீர்த்து வைக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க கோ அன்சி கெஞ்சி கென் புட்ஸு. ஒரு பிரச்சனையாக இருக்கிற இடத்துல போய் நேரில் போய் பார்த்து நம்மளே இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரச்சனைக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷனை ஒரு இதை கொடுக்க முடியும். இல்லாட்டி நம்மளால் கரெக்டான இதை கொடுக்க முடியாது. நாலு பேர் சொல்கிறத வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான அர்த்தம் தான் கெஞ்சி கென் புட்ஸு. எங்கள் இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை போய் நேரில் போய் நம்மளே போய் சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் 1890 என்ன ஆகுது, டைம் அண்ட் மோஷன் ஸ்டடின்னு வருது. ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட எதிரிங்க, இங்கே இருக்கிறவங்க தான் யார், டெய்லர் ஃப்ராங்க் கில்பர்ட், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் லினன் கில்பர்ட், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் ஸ்டடின்னு ஒன்று கொண்டு வராங்க, அப்புறம் மோஷன் ஸ்டடி அண்ட் ப்ராசஸ் சார்ட்னு கொண்டு வராங்க. இந்த லினன் கில்பர்ட் அவரும் அந்த லேடி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ரைட்டா. அவங்க ஹஸ்பண்ட் அந்த யார், ஃப்ராங்க் கில்பர்ட், அவரும் வந்து எதிரில் எக்ஸ்பர்ட்னா எர்கோனாமிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் வந்து மோஷன் ஸ்டடி அண்ட் ப்ராசஸ் சார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி டெய்லர்னு ஒருத்தருக்கார் டைம் ஸ்டடி. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தரை வந்து 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், அந்த 12 மணி நேரத்தில் அவங்க எப்படியெல்லாம் வேலை பார்த்தாங்கிறது ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒருத்தவங்க வந்து இங்கேருந்து அங்கே போனாங்களா, ஓகே அதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆச்சு, அங்கேருந்து அந்த பொருள் எடுத்து வச்சாங்களா அதுக்கு ஒரு 2 நிமிஷம். ஸோ அப்படி பார்த்தா அந்த 8 நிமிஷம் அவங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணாங்க, அந்த 2 நிமிஷம் தான் எங்கள் வேலையோட டைம், அந்த 8 நிமிஷம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கரை
பன்னெண்டு மணி நேரம் எப்படி வேலையை புழிஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறத முத முதல்ல கண்டுபிடிச்சவங்க. எப்படி டைம் பேஸ் பண்ணி ஸ்டாப் கிளாக்ல, இப்போ ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குன்னா ஒரு அத்லீட் வந்து வேகமாக ஓடுவார், அவர் எவ்வளோ குயிக்காக அந்த இடத்த ஓடி முடிச்சாருங்கிறத நம்ம கிளாக் பண்ணணும், அதாவது டைம் கால்குலேட் பண்ணணும், ரைட்டா. அப்படிதான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு லேபரை வந்து கண்டினியூஸாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படி ஓட விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுற ஸ்டடி தான் கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் இந்த டெய்லர். அதுக்கு வலு சேர்க்கிற விதமாக என்ன பண்ணுறாரு இந்த ஃப்ராங்க் கில்பர்ட், மோஷன் ஸ்டடி, அதாவது அவங்க வேலை செய்கிறது ஓகே, அது எப்படி வேலை செய்யணும், கையை எந்த அளவுக்கு தூக்கணும், கையை எந்த அளவுக்கு இறக்கணும், ஒரு பொருளை எந்த இடத்துல எங்க எப்படி தூக்கி வைக்கணும், ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தையும் முத முதல்ல ஸ்டடி பண்ணி அதுக்கான ஒரு சார்ட்டிங் உருவாக்குறாரு. அதுக்கு பேர் த்ரம்ப்ளிங் சார்ட், நம்ம படிச்சிருக்கலாம் மேபி நீங்கள் இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் மோஷன் ஸ்டடி அண்ட் ப்ராசஸ் சார்ட்னு சொல்றாங்க. அது கூட சேர்த்து அதோட அந்த ஒர்க்கர்ஸோட சைக்காலஜி அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த லிலன் கில்பர்ட். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து அதிகபடியான அதை வேலைப்பாடு ஜாஸ்தியாக்கி அதிகமாக புரிஞ்சு எடுத்து அவங்களை வேலை வாங்கினது காரணமானால் தான் ஒரு காலத்தில் என்னாச்சு, ஒரு நம்ம நம்ம இன்னைக்கு மேடேன்னு கொண்டாடுறோம்ல, உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடுறதுக்கான காரணமாக இருந்தவங்களே இவங்க தான் அந்த காலத்தில், ரைட். அப்புறம் இந்த டைமில் என்ன ஆகுது, பேரலாக 1910 வந்துடுது. அப்போ வந்து ஹென்ரி ஃபோர்ட்னு ஒத்துருக்கிறார். ஹென்ரி ஃபோர்டு யாருன்னா நம்ம ஃபோர்டு மோட்டார் கம்பெனியுடைய ஃபவுண்டர், அவர் தான் இந்த ஃபோர்டு கம்பெனிக்காரை உருவாக்குறார். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் காரை வந்து அதிகப்படியான கார்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். கஸ்டமர் யார் வாங்குவாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கார் கம்பெனி ஒன்றோ ரெண்டோ ஒன்று தான் இருந்துச்சு, அவங்க தயாரிக்கிறது காராக இருந்துச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது என்னாகுது, அவங்க வந்து காருங்களை வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ரெண்டாவது மாடல் இல்லை மூணாவது மாடல் கார் தான் கால்ட்ரஸ், இந்த டி மாடல் ஃபோர்டுன்னு வாங்க. நம்ம இன்றைக்கும் சில படங்களில் பார்க்கும்போது இந்த டி மாடல் ஃபோர்டு காரை பார்க்க முடியும். இது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு டவுனில் இருக்கிறது தான் அந்த டி மாடல் ஃபோர்டு கார். இந்த கம்பெனியை தான் உருவாக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹைலேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கார் கம்பெனி நிறுவுறாங்க. அங்கே மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, கன்வேயர் பெல்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பொருள் வந்து கன்வேயரில் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஹூப் மாதிரி கன்வேயரில் வந்துகிட்டு இருக்கும், அது ஒரு இடத்த வர வர அதை எடுத்து இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாஸ்டனிங் பண்ணும் இல்லை ஒரு வெல்டு பண்ணும் அப்படின்னா பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் வெல்டிங்காக அவங்க வந்து கண்டினியூஸ் வெல்டிங் இல்லை கண்டினியூஸ் மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக அவங்க வந்து இந்த ஹூப் டைப் கன்வே சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுவே அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க, ஒரு கன்வே சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணது ஒரு அதிசயமாக பார்த்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இவங்க தான் வந்து ஃபோர்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க, ரைட். இது இந்த இந்த ஃபோர்டு கம்பெனி எங்கே இருக்குது, யூஎஸில் இருக்குது, அங்கே தான் ஹைலேண்ட்ஸுங்கிற ஒரு இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேரலா இந்த ஃபோர்டு சிஸ்டத்துக்கு இணையான சிஸ்டம் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங். ஏன்னா இந்த ஃபோர்டு வந்து யூஎஸில் இருக்குது, லீன் வந்து எங்கே உருவாக்குறாங்க, டொயோட்டா கம்பெனிக்காரங்க இந்த லீனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ரைட். இப்போ இந்த சைடு திருப்பி இப்போ ஜப்பானுக்கு போகிறோம். 1926 இந்த டொயோட்டா லூம் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம வந்து இப்போ டெக்ஸ்டைல் நல்லா சாதிச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நேராக கார்க்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போது கார் நேராக செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கார் செய்யறதுக்கு முன்னாடி மேக் பீப்புள், பிஃபோர் கார்ஸ் மேக் பீப்புள், எதுக்காக அவர் அப்படி சொன்னார்னா, இப்போது எதுக்காக அவர் அப்படி சொல்கிறாருன்னா, கார்களை வந்து செய்கிறது யார், மனுஷங்க தான் செய்கிறாங்க. அந்த மனுஷங்களை நம்ம சமமாக மதிக்கணும், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சமமாக மதிக்கணும். அப்படி மதித்தா தான் என்ன ஆகும், அவங்க வந்து கம்பெனி வந்து அவங்க கம்பெனியாக எடுத்து செய்வாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல பாஸ் இருக்கார் அப்படின்னா, நீங்கள் அந்த பாஸ் சொல்கிற எல்லா விஷயத்துக்கு, ஐ மீன் பாஸ் நீங்கள் ஏற மீன் உங்களுடைய சுப்பீரியர், அவங்க சொல்கிற எல்லா வேலையும் நீங்கள் வந்து அவங்க மேலே பாசமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. இதே இது உங்களுக்கு உங்கள் பாஸுக்கு சண்டை வந்துச்சு, உங்களுக்கு ஒரு பிடிக்காத பாஸ் இருக்காருன்னா நீங்கள் அன்றைக்கி வேலை எப்படி பார்ப்பீங்க, ஐயோ பார்க்கணுமே அப்படின்னு பார்ப்பீங்க, இது வரையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும் போது நீங்கள் செய்கிற ப்ராடக்ட்டோட குவாலிட்டி என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதை தான் இங்கே ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறாரு, பிஃபோர் கார்ஸ் மேக் பீப்புள். இப்போ அவருடைய பையன் வராங்க, அவர் பேர் கிச்சிரோ டொயோட்டா, அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் வராங்க, இவங்க தான் என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து இந்த செயின் கன்வேயர் மாடல் ஃபோர்ட்லேருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து அந்த செயின் கன்வேயர் மாடல் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் மெத்தட்னு உருவாக்குறாரு. ஓகே, இது வந்து டொயோட்டாவுடைய ஹோன்சா பிளான்ட்ல 1938 ஹோன்சா பிளான்ட்ல கொண்டுட்டு வராங்க. இங்கே வந்து டெய்லி வந்து ஒரு 300 கார் தயாரிக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொண்டுட்டு வர, மாதத்துக்கு 300 கார் தயாரிக்கிற மாதிரி டொயோட்டா ஸ்டாண்டர்ட் செடான் மாடல். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 4T மாடல் காரோடைய இன்னொரு வெர்ஷன், ஏஷியன் வெர்ஷனாக தான் இருக்கும் இந்த டொயோட்டா ஸ்டாண்டர்ட் செடான் மாடல். இந்த இவங்களும் அந்த ஃபோர்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கன்வேர்ட் செயின் ஹூக் கன்வேர்ட் மெத்தடை
இங்கே வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ளோ ப்ரொடக்ஷன் மெத்தட்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோ ப்ரொடக்ஷன் மெத்தட்ங்கிறது எங்கேருந்து வருது, அந்த ஹென்ரி த்ரீ வெனிஸ் நகரத்தில் உருவாக்கணும் அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ராசஸ் தான் இங்கே வந்து ஃப்ளோ ப்ரொடக்ஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த கம்பெனி வந்து சரியாக ஓடலை, அதனால் அவருடைய அந்த ஃபோர்ட் கம்பெனியுடைய உள்ள ஒருத்தருமே இருக்க அவர் போய் இஜி டொயட்டோ. இந்த இஜி டொயட்டோ வந்து இவர் தான் வந்து டொயட்டோ மோட்டர் கார்பரேஷனுடைய ஃபவுண்டர். அவரும் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு மேனேஜிங் டைரக்டர், அவர் பேர் சைஜி சைட்டோ. இவங்க ரெண்டு பேரும் சைஜி சைட்டோங்கிறது யாருன்னா, அந்த கம்பெனியில் ஒரு சின்ன சாதாரண லேபராக சேர்ந்து கடைசியில் அந்த கம்பெனிக்கான மேனேஜிங் டைரக்டராகவே வராரு. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்க அந்த கம்பெனியில் இதுதான் சொன்னேன், கம்பெனி வந்து டொயட்டோ வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால தான் ஒரு சாதாரண ஆப்ரேட்டராக சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவரால் வந்து கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டராகவே மாற முடியுது. அதனால தான் அவங்க சொன்னாங்க பிஃபோர் கார்ஸ் மேக் பீப்புள்னாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும், அதாவது அந்த மூணாவது ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த டொயட்டாவும் அந்த கம்பெனியில் அவங்க கூட வேலை செஞ்ச சைட் சோஜி சைட்டோ, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோர்டு கம்பெனி மறுபடியும் யூஎஸ்க்கு போய் கற்றுக்கிட்டு வராங்க அங்கே எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி கொண்டுட்டு வந்துட்டு இவங்களோட பழைய பிரின்சிபல் ஜிடோகோவையும் ஜஸ்டின் டைம்னு ஒரு மெத்தடையும் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜிடோகோங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜஸ்டின் டைம்ங்கிறது இவர் ஏஜி டொயட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ ஜஸ்டின் டைம்ல என்ன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா, ஜஸ்டின் டைம்ல நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், ஸோ அதை பற்றி நம்ம படிப்போம். ஜஸ்டின் டைம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் இவங்க கொண்டுட்டு வராங்க. ஸோ அது இதுக்கப்புறமா டைஜி ஓனம். இந்த டைஜி ஓனங்கிறது மறுபடியும் அதை எப்படி சொல்கிறாரு, இது இவரை வந்து இவருக்கு முன்னாடி இருந்தவங்க கைஜிரி கிச்சாரோ அப்புறம் இஜி டொயட்டோ. ஸோ இவங்ககிட்ட இருந்து இவர் டைஜி ஓனம் அப்படிங்கிற இவர் தான் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எல்லா கோட்பாடுகளையும் உள்ளடக்கி டொயட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஜஸ்டின் டைம் அப்ரோச்சுன்னு ஒன்று உருவாக்குறாரு. இது என்ன சொல்கிறாங்க, இது வந்து டொயட்டாவுடைய பொருளை உருவாக்குறதுக்கான வழி, அதாவது டொயட்டா ஸ்பிரிட் ஆஃப் மேக்கிங் திங்ஸ், இதுதான் வந்து எங்களுடைய கோட்பாடு, இந்தபடி தான் நாங்கள் வந்து பொருட்களை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது டொயட்டா ஸ்பிரிட் ஆஃப் மேக்கிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்று, இதில் ஒரு டூல் தான் வந்து ஜஸ்டின் டைம் மெத்தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து உருவாகுது. ஸோ இது இவங்க ஃபைனலாக எப்படி உருவாக்குறாங்க, இந்த ரெண்டு பில்லர், ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்ச ஜிடோகோங்கிறது ஒரு பில்லராகவும் இன்னொரு பில்லராக வந்து ஜஸ்டின் டைம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சையும் உருவாக்குறாங்க. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்டெகிரேட்டட் சோஷியோ டெக்னிக்கல் மாடல். எதுக்கு இங்கே சோஷியோ டெக்னிக்கல் மாடல்ங்கிறதுனா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் அப்ரோச், ஆனால் இவங்க வந்து அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் ஒன்றா மதித்து எல்லாருக்கிட்டேருந்தும் அன்பாக நடந்துக்க சொல்லி அவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு இது உருவாக்குறதுனால இதுக்கு பேர் வந்து சோஷியோ டெக்னிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம வந்து நம்ம பாஸ் பேச்சை கேட்குறமோ இல்லையோ, நம்மளை கீழே வேலை பார்க்குறவங்களுடைய கருத்துக்களை கேட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு மரியாதையாக நடத்தினா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து முன்னேறும். அதுதான் டொயட்டோல இன்றைக்கி செய்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாடலுக்கு பேர் என்னது, டிபிஎஸ் மாடல், இல்லாட்டி இன்டெகிரேட்டட் சோஷியோ டெக்னிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறோம், ரைட்டா? இந்த டயக்ராம் இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் பரீட்சையில். இதுக்கு பேர் என்ன, டொயட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் நான் நேரத்தை கேட்க மாட்டேன், இதுக்கு பேர் இன்டெகிரேட்டட் சோஷியோ டெக்னிக்கல் சிஸ்டம் சொல்லி தான் நான் பரிசில கேட்க போகிறேன். அப்போ இந்த இது நான் வச்சுக்கோம். ஸோ இதில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பில்லர் இருக்குது, ஒன்று வந்து ஜஸ்டின் டைம், இன்னொன்று ஜிடோகோ. ஜிடோகோ நான் என்ன சொன்னேன், ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும், அப்புறம் அதில் போய் ஒருத்தர் வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மிஷின் வந்து மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிக்கும். அதை டிடெக்ட் அப்டார்மாலிட்டிஸ் ஸ்டாப் அண்ட் ரெஸ்பாண்ட் ஹார்மனைஸ் ஹியூமன்ஸ் அண்ட் மிஷின்ஸ், இது நடக்குது ஜிடோகோவில். இப்போ ஜஸ்டின் டைம் அப்ரோச்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு செல்ஃபோனை உருவாக்குறேன், இல்லை ஒரு கார் நான் உருவாக்குறேன் அப்படின்னா, எனக்கு கார் அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நான் ஒரு 10 மணிக்கு நான் ஒரு கார் அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 4 டயரு, ஒரு இன்ஜினு, ஒரு சேசிஸு, ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஒரு டிரைவிங் சிஸ்டம், ஒரு ஸ்டீரிங் வீலு, ஒரு டேஷ்போர்டு, அந்த மாதிரி அந்த காரை உருவாக்குறதுக்கான என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்களும் எனக்கு எத்தனை மணிக்கு என் டேபிளுக்கு வரணும், என்னுடைய அசம்பிளி லைனுக்கு வரணும்னா 9:55 தான் வரும். ஒரு கார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே 5 நிமிஷம் முன்னாடியோ இல்லை 2 நிமிஷம் முன்னாடி தான் அந்த இடத்துக்கே வந்து சேரும். அப்படி என்ன தேவை, எத்தனை நம்பர்ஸ், எத்தனை எவ்வளோ குவான்டிட்டி தேவை, எப்போ தேவை, எங்கே தேவை, இந்த இடத்துக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம், அதாவது வாட் இஸ் ரெக்குவைர்ட், வேர் இட் இஸ் ரெக்குவைர்ட், வென் இட் இஸ் ரெக்குவைர்ட், இன் வாட் குவான்டிட்டி இஸ் ரெக்குவைர்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ 2 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் வந்து ஜஸ்டின் டைம் அப்ரோச். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பரிச்சை எழுதிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஆன்சர் ஷீட் முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் கையை ரைஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்க,
நீங்கள் கை தூக்குறதுக்கு பேர் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுற ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், உடனே கொண்டு வந்து நான் தான் ஆல்சோ ப்ரெசன் வச்சுக்கோங்க. ஒரு அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அந்த உங்களுக்கு நீங்கள் கேட்க கை தூக்கணுன்னே உங்ககிட்ட வந்து ஒரு ஆன்சர் ஷீட் வந்து கொடுக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு எப்போ அந்த நீங்கள் எப்போ கேட்பீங்க நார்மலாக அந்த பேஜ் எழுதி முடிக்கும் போது தான் கேட்பீங்க. ஸோ நீங்கள் பேஜ் எழுதி முடிக்க போகிறீங்க, புதுசாக உங்களுக்கு ஒரு பேஜ் தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் கை தூக்குறீங்கல்ல. அப்போது உங்களுக்கு எப்போ தேவையோ, எங்கே ஒரு தேவை, உங்களோட இடத்துக்கு தேவை, எத்தனை தேவை, ஒரு ஆன்சர் ஷீட் தேவை. அப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஜஸ்டின் டைம் அப்ரோச். ஜஸ்டின் டைம் சொல்லலாம், எப்போ வந்து உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ, எப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதோ, அப்போ வந்து அந்த பொருள் வந்து உங்கள் கையில் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜஸ்டின் டைம் அப்ரோச். ரைட்டா? அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் அந்த பொருளை வந்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வர மாதிரி பண்ணும் போது என்ன ஆகுது, இங்கே வந்து இன்வென்ட்ரிங்கிற பேருக்கு இடம் கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு வந்து 10 கார் செய்ய போகிறேன், காலையில் வந்து 5 கார் செய்கிறேன் அப்படின்னா 5 காருக்கு எத்தனை டயர் தேவை, 25 டயர் தேவை, 4 ப்ளஸ் ஒரு ஸ்டெப்னி. ஸோ 25 டயர் தேவைன்னா எனக்கு அந்த 25 டயர் மட்டும்தான் நீ காலையில் வரும், மிச்சம் இருக்கிற 25 டயர் எப்போ வரும், மத்தியானம் தான் வரும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 25 டயர் மட்டும்தான் தேவை அப்படின்னா நான் அந்த 50 டயரோ இல்லை 50,000 டயரோ வாங்கி என் கம்பெனியில் வச்சு ஸ்டோர் பண்ண தேவையில்லை. எப்போ நான் என்ன பொருள் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அந்த பொருளை கொண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது இங்கே என்ன ஆகுது, அந்த இன்வென்ட்ரிங்கிற கான்செப்டே குறைஞ்சி, அப்போ 0 இன்வென்ட்ரியில் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியுமா, முடியும். அதுக்கு என்ன தேவை, ஜஸ்டின் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா உங்களோட